அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு அஷ்ய பந்தன ரக்ஷா. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. இந்த அஷ்டபந்தன ரக்ஷா என்பது எங்களுடைய சித்த புருஷர்களால் எங்களுக்கு அருளப்பட்ட ஒரு தாந்திரிக முறையாகும். இது ஒரு மகா சக்தி கொண்ட ஒரு பேட்டரி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா யாரிடம் இருக்கிறதோ அவர்களை பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை, திருஷ்டி கோளாறுகள் மற்றும் இந்த துஷ்ட ஆவிகளுடைய கோளாறுகள், எதிரினுடைய தொந்தரவு எல்லா விஷயத்திலிருந்தும் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா காப்பாற்றுகிறது. இதனுடைய பொருளை பார்த்தாலே இதனுடைய செயல்பாடு விளங்கும். அதாவது அஷ்ட என்றால் எட்டு திக்கையும் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இது சித்தமுகமாக எங்களுக்கு பந்தனா என்றால் கட்டுதல் என்று அர்த்தம். எட்டு திக்கில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை கட்டி நம்முடைய செயல்பாடுகளை நமக்கே ஆட்சி செய்ய கொடுப்பது தான் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா எனப்படுவது. இந்த அஷ்டபந்தன ரக்ஷாவுக்குள் ஒரு சில ஆகர்ஷண வேர்கள், ஆகர்ஷண மூலிகைகள், அதாவது உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பொருட்கள் என்று பூமிக்கு மேலும் பூமிக்கு கீழும் இறைவனுடைய படைப்பில் சில அம்சங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய பொருள்களுடைய அம்சங்களை நாம் கணக்கீடுகளில் எடுத்துக்கொண்டால் ஒரு 10% நன்மை செய்வதாக இருந்தால் அதே பொருள்களினுடைய தன்மைகளானது பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய தன்மைகள் 100% நின்று வேலை செய்யக்கூடிய பொருளாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் நாம் விவசாயம் செய்யும் பொழுது ஒரு பழமொழி இருக்கும். அதாவது மண்ணை பொன்னாக்குகிறோம் என்ற ஒரு பழமொழி இருக்கும். அது என்னவென்றால் இந்த மண்ணில் நாம் நம்மளுடைய விவசாயம் செய்யும் பொழுது தானியங்கள் என்ற பொன் விளையும் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது மேலே கிடைக்கக்கூடிய வளங்கள், அதாவது ஈல்டு என்று சொல்லக்கூடிய வளங்கள், மேலே கிடைக்கக்கூடிய வளங்கள் இது கணிசமாகத்தான் இருக்கும். இதே பழமொழியை, அதாவது மண்ணை பொன்னாக்குகிறோம் என்ற இதே பழமொழியை பூமிக்கு அடியில் சென்று பார்த்தால் புதையல்களாகவோ அல்லது வளங்களாகவோ அல்லது தனிமங்களாகவோ அது அற்புதமாக நேரடியாகவே கிடைத்துவிடும். அதனுடைய மதிப்பும் சொல்லப்போனால் மிக எளிமையாக கிடைப்பது மட்டுமல்லாமல் மதிப்பும் மிக அதிகமாக இருக்கும். அப்படித்தான் இந்த தாந்திரிகத்தில் இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செய்கிறது என்றால் அந்த செடிகளினுடைய வேர்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் நின்று வேலை செய்யும். அதாவது உள்ளது உள்ளபடி, சொன்னது சொன்னபடி என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த பொருள்கள், இப்படிப்பட்ட மகா தத்துவங்களை கொண்டது தான் இந்த அஞ்சனக்கள் என்று சொல்லக்கூடிய பொருள்களும் மிக அற்புதமாக நின்று வேலை செய்யக்கூடிய பொருள்கள். இந்த பொருள்களானது தெய்வீக தன்மையானது இயற்கையிலேயே இதற்கு, இறைவனுடைய படைப்பிலேயே இதற்கு மகாமகா தத்துவங்கள் இருக்கிறது. இயல்பாகவே இந்த பொருள்களுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி மற்றும் ஈர்ப்பு சக்தி, அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான கொள்கைகளை கூட மாற்றக்கூடிய சக்தி இப்படிப்பட்ட மகா கற்களுக்கு இருக்கிறது. இவைகளெல்லாம் அந்த அஷ்டபந்தன ரக்ஷாவுக்குள் போடப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மூலிகைகள், வேர்கள், சஞ்சீவினி வேர்கள் மற்றும் தாந்திரீக பொருள்கள், தாந்திரீக எந்திரங்கள் என்று பல்வேறு பொருள்கள் இதில் அடைத்துத்தான் நாம் இதில் வேலை செய்ய வைக்கிறோம். இது முழுக்க முழுக்க எங்களுடைய சித்தமுகமாக எங்களுக்கு அருளப்பட்டது. மேலும் இந்த அஞ்சனக்கள் கூட நாம் இந்த அஷ்டபந்தன ரக்ஷாவுடன் 3 அஞ்சனக்கற்களை சுத்திகரிப்பு செய்யப்பட்ட, அதாவது மூலிகைகளால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட இந்த அஞ்சனக்கற்களை நாம் எங்களுடைய சிசிய முகமாக அவர்களுக்கு வழங்குகிறோம்.
இந்த அஞ்சனக்கற்களானது நெற்றிக்கண் திறப்பிலிருந்து நம்முடைய சாதாரண நிலையிலிருந்து சூட்சும நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த கல். அடுத்தது இந்த அஷ்டபந்தன ரக்ஷாவுடன் இந்த சந்திரகாந்த கல் என்று ஒரு கல் இருக்கிறது. இது மிக மிக அற்புதமான கல். இதுவும் பூமிக்கு அடிக்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இந்த பொருளை நாம் எங்களுடைய சிசி முகமாக எங்களுடைய ரேக்கி பணாகரசன வகுப்புக்கு வரக்கூடிய சிசியர்களுக்கு இந்த பொருள்களையும் கொடுக்கிறோம். இந்த கற்களானது சந்திரகாந்தக்கல் என்று பெயர். அதாவது சூரியகாந்தக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அது இந்த பூமியிலேயே இல்லாத ஒரு கல். அதான அதனுடைய சக்தி மகாசக்தி கொண்டது. அது வேறு கிரகங்களிலிருந்து இந்த பூமியில் விழக்கூடிய கற்கள் தான் சூரியகாந்த கற்கள் என்று பெயர் பெற்றது. இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி அந்த சிலையும் இப்படிப்பட்ட சூரியகாந்த கற்களை சித்த முகமாக கண்டுபிடித்து அந்த கற்களில் வடிக்கப்பட்ட சிலை தான் அந்த சூரியகாந்தக்கல். அதனுடைய தன்மையானது வெப்பத்தன்மை அதிகம் அந்த சூரியகாந்தக்கல்லுக்கு. இந்த சந்திரகாந்தக்கல்லானது அதனுடைய எதிர்மறையானது, அதாவது நீர்த்தன்மை கொண்டது. சூரியகாந்தக்கல் தீ சம்பந்தப்பட்டது, அதாவது வெப்பம் வெளிச்சம் இது சம்பந்தப்பட்டது என்றால், இந்த சந்திரகாந்தக்கல்லானது குளிர்ச்சி வெண்மை இப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது வெப்பத்தன்மை ஏதாவது அதிகமாக இருந்தால் இந்த சந்திரகாந்தக்கல் போடும் பொழுது நமக்கு நம்முடைய உடம்பை சமன் செய்வதற்கு சமச்சீர் செய்வதற்கு இந்த சந்திரகாந்தக்கல் பயன்படுகிறது. நாம் இந்த சந்திரகாந்தக்கல் மற்றும் அஷ்டபந்தன ரக்ஷா தாயத்துடன் இந்த அஞ்சனக்கற்களையும் சுத்திகரிக்கப்பட்ட அஞ்சனக்கற்களையும் சிசிய முகமாக எங்களுடைய சிசியர்களுக்கு தீட்சை மந்திரங்கள், தீட்சை புத்தகங்கள் மற்றும் விளக்க கையேடுகள், இது மட்டும் இல்லாமல் செய்முறை பயிற்சியாகவும் நாம் அவர்களுக்கு பிரபஞ்சத்துடன் பேசுவது, குலதெய்வங்களை வரவேற்பது எப்படி, நம்முடைய சக்தியை பயன்படுத்துவது எப்படி, நாமே பயன்படுத்துவது எப்படி, பிரபஞ்சம் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு எப்படி சிகிச்சை செய்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் நம்முடைய சிசி முகமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நாங்கள் வாங்கக்கூடிய தொகையானது மிக மிக குறைவானது. பேசிக் அமௌண்ட் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தொகையை மட்டும்தான் நாங்கள் கட்டணமாக வாங்குகிறோம். அதற்கு உரிய பொருள்களையும் இந்த அஷ்டபந்தன ரக்ஷா, சந்திரகாந்தக்கல், சூரியகாந்தக்கல், இன்னும் பல பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பொருள்களையும் எங்களுடைய சிசி முகமாக எங்களுடைய குருக்கள், அதாவது எங்களுடைய சித்த முகங்கள் எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், அந்த சமயத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அருள்கிறார்களோ அந்த பொருட்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். ஏனென்றால் இங்கு வகுப்புகள் நடத்துவதோ அல்லது பொருட்கள் கொடுப்பதோ முழுக்க முழுக்க பணத்தினுடைய அடிப்படையில் நிச்சயமாக இருக்காது. அதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதை கூறி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்களிடம் ஆயிரக்கணக்கான நபர்கள் பயிற்சியும் பெற்று சென்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பயிற்சி பெறவும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாங்கக்கூடிய பணத்திற்கு ஈடான பொருட்களை கொடுத்து விடுவதனால் பயிற்சி என்பது ஒரு இலவச இணைப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய தேடுதல் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நாம் உங்களுக்கு இந்த பயிற்சியில், இந்த ரேக்கி பணாகரசன வகுப்பு பயிற்சியில் உங்களுக்கு பாடங்களை நடத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்கள் மாற்று முறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் படித்திருப்பார்கள். நாம் இந்த மாற்று முறை மருத்துவத்தில் 23 துறைகளில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றதன் காரணமாக இதை தாண்டியும் ஏதாவது உங்களுக்கு ஒரு சில துறைகளை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அதையும் நாங்கள் இலவசமாகத்தான் கற்றுத்தருகிறோம். இதற்காக அதாவது ஒரு குருவினுடைய தன்மை, உண்மையான குருவினுடைய தன்மை எப்பொழுதும் பணத்தினுடைய மதிப்பில் இருக்காது என்பது தான் இதனுடைய முக்கியமான கருத்து. அந்த வகையில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டபந்தன ரக்ஷதாயத்துக்குள் மகாமகா தத்துவம் கொண்ட பொருள்கள் இருப்பதன் காரணமாக அது ஒரு பேட்டரியாக செயல்படுகிறது. இந்த பேட்டரி செயல்பாட்டின் அது உங்களுடன் தங்கியிருந்து 48 நாட்கள் அது உங்களுடன் செயல்பாடு செய்யும் பொழுது உங்களுக்கே இந்த தாயத்தினுடைய அருமைகள் தெரிய வரும். ஏனென்றால் இது அவ்வளவு மகா மகத்துவம் கொண்டது. இது மட்டுமல்லாமல் எங்களுடைய சித்தர்களுடைய வாயிலாக
வசியமையையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். அதையும் எங்களுடைய சிசியர்களுக்கு நாங்கள் இந்த இலவச இணைப்பாகத்தான் தருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்துவது, இந்த வசியமையினுடைய சிறப்பு என்ன, இது எப்படி உருவாக்கப்படுகிறது, இதில் போடக்கூடிய மூலிகைகள் என்ன, இது எப்படி சக்தியில் ஏற்றப்படுகிறது, சக்தி ஏற்றுவதற்கான மந்திரங்கள் என்று பல்வேறு முறைகளை, அதாவது பொதுவாகவே மருத்துவ ரகசியமாகட்டும் அல்லது மற்ற மாற்றுமுறை மருத்துவத்தினுடைய ரகசியமாகட்டும், அது இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று தான் எங்களுடைய குருமுகமாக எங்களுக்கு தீட்சை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு ஒளிவு மறைவு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்படிப்பட்ட பொருட்களை நீங்களே வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்காக நாங்கள் உங்களிடம் வீடியோக்குள்ளில் இலவசமாகவே நாங்கள் பதிவு செய்கிறோம், இப்படி இப்படி போட வேண்டும் என்று. அந்த வகையில் இது நின்று பேசக்கூடிய வசியமை. இந்த மை நாம் நம்மிடம் இருக்கும் வரையில் இந்த பூலோகத்தில் உங்களுக்கு உடல்நலம், மனநலம், பணநலம் என்று அனைத்து செயல்களையும் செய்து கொடுக்கும். இப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட ரசமணியினுடைய தத்துவங்கள் கூட இந்த மையுக்கு இணையாக வேலை செய்யக்கூடியது. இந்த மையானது மிக அற்புதமாக வேலை செய்யும். இது அனைத்து விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். எப்படி இருந்தாலும் இந்த மைக்கையை பயன்படுத்துவது என்பது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். எந்த காரணம் கொண்டும் தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நன்மையை நினைத்தால் நன்மை தான் நடக்கும் என்ற தத்துவம் இது, இயற்கையினுடைய தத்துவம். எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மகா தத்துவங்களை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.